ஹாய் ஹலோ, நான் உங்கள் ராமகிருஷ்ணன். என்னோடய யூடியூப் சேனல் நேம் பார்த்தீங்கன்னா வசனம் லேர்னிங் இன்ஸ்டியூட். என்னோட யூடியூப் சேனலில் ரெகுலராக சிபிஎஸ்சி 10th 12th மெட்ரிக் 10th 12th வீடியோஸ் நான் போட்டுட்ருக்கேன், மேத்ஸ் வீடியோஸ். அதை தொடர்ந்து நம்ம இந்த வீடியோஸில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி 10th 8th சாப்டர் இன்ட்ரடக்ஷன் அண்ட் ட்ரிக்னமெண்ட்ரி, அதை தான் பார்த்துருக்கோம். ப்ரீவியஸாக நிறைய வீடியோஸ் போட்டேன், பேசிக் இன்ட்ரடக்ஷன் போட்டேன், ஸோ அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் போட்டேன். அதை வந்து இந்த வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் தான், நம்ம 8x3 எக்ஸசைஸை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி ரூல் ஆல்ரெடி காம்ப்ளிமெண்ட்ரி ரூல் எப்படி வந்துச்சுன்னா போட்டிருந்தோம் இல்லைங்களா. ஸோ சில ஷார்ட் ஃபார்ம்ஸ் மட்டும் நான் சொல்லிக் கொடுக்குறேன், அதை புரிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சம்ஸ்குள்ளே போவோம். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா சைன் 90 மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா அப்படிலாம் நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி ரூல் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள், ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி எப்படி எழுதுறதுன்னு சொல்கிறேன். இப்போ காட் 48 டிகிரி, இது ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி எப்படிங்க சார் எழுதுறதுன்னா, சிம்பிள் காட்டோட காம்ப்ளிமெண்ட்ரி டேன். பாருங்கள் இதோட ஐடென்டிஃபிகேஷன் எப்படின்னா சைன் காஸ் டேன் காட் சீக்கன் கொசிக்கன், இந்த ஆர்டரில் எழுதுங்க. புக்கில் வந்து கொசிக்கன் இருக்குது, அப்புறமேட்டு லாஸ்ட்டாக காட் கொண்டு வந்துருங்க. அப்படி வேணா இதுக்கு இது காம்ப்ளிமெண்ட்ரி, இது இது இதுக்கு இது காம்ப்ளிமெண்ட்ரி, இதுக்கு இது காம்ப்ளிமெண்ட்ரி, அட்ஜஸ்டன்ட்ல இருக்க பக்கத்து பக்கத்தில் இருக்கிறத காம்ப்ளிமெண்ட்ரிங்கிறத அசியூம் பண்ணிக்காங்க. ஸோ இதை வச்சு தான் நம்ம போட போகிறோம். இப்போ காஸ் 48 டிகிரி அப்படின்னா இதோட காம்ப்ளிமெண்ட்ரி வேணும்னா, காம்ப்ளிமெண்ட்ரி மீன்ஸ் காம்ப்ளிமெண்ட்ரினா ஈக்குவல்னு மீனிங் சரிங்களா. அதாவது ரெண்டு ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணால் அது 90 டிகிரி கிடச்சின்னா அது காம்ப்ளிமெண்ட்ரி. இதோட காம்ப்ளிமெண்ட்ரி எப்படி எழுதுறேன்னு பாருங்கள், காஸோட காம்ப்ளிமெண்ட்ரி சைன் பாருங்கள் இங்கே போட்டிருக்கேன். 48 காம்ப்ளிமெண்ட்ரி வேணும் அப்படின்னா 90 இதை லெஸ் பண்ணிடுங்க. ஸோ 48, அதாவது 90 மைனஸ் 48, அப்போ 90 பண்ணால் 42 தான் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ இது 42, அப்போ இதை இப்படி எழுத முடியும், இது ஈக்குவல் ரெண்டும். அப்போ இப்படி இருந்தால் இப்படி எழுதலாம், அதுதான் கான்செப்ட். அப்போ காசோட காம்ப்ளிமெண்ட்ரி சைனு இதோட காம்ப்ளிமெண்ட்ரி இங்கே எழுதியிருக்கேன், காம்ப்ளிமெண்ட்ரி அதை ரெண்டுமே காம்ப்ளிமெண்ட்ரி எழுதிடணும். அப்போ 48 காம்ப்ளிமெண்ட்ரி எனக்கு எப்படின்னு சொன்னால், எது கொடுத்தாலும் 90 இங்கே லெஸ் பண்ணிங்கன்னா அதாவது காம்ப்ளிமெண்ட்ரி சிம்பிள், ஏன்னா ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணால் 90 வந்து அது காம்ப்ளிமெண்ட்ரிங்கிறதுனால சரிங்களா. ஸோ இதை நீங்கள் கிளியராக ஐடென்டிஃபை பண்ணிக்காங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காங்க. ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி இப்படி தான் எழுத போகிறோம். அப்போ இதோட காம்ப்ளிமெண்ட்ரி எழுதுனா இது இருக்கிற இடத்துல அதை எழுத முடியும்னு அர்த்தம் சரிங்களா. ஸோ நம்ம இப்போ சம்ஸ்குள்ளே போவோம், வாங்க பாருங்க. இப்படி ஒரு 4 சம் கொடுத்துருக்காங்க சரிங்களா, இது எப்படி போடுறதுன்னு நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு சம் பாருங்கள், ஸோ சொல்யூஷன் நான் ஏதாவது ஒன்றை மட்டும் மாற்ற ட்ரை பண்ணுறேன். அதாவது பாருங்கள் சைன் 18 டிவைடட் பை காஸ் 72 கொடுத்துருக்காங்க, நான் ஏதாவது ஒன்று மாத்துறேன். சைனோட காம்ப்ளிமெண்ட்ரி காஸ், 18 காம்ப்ளிமெண்ட்ரி வேணால் 90 லெஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். 2 அதாவது பாருவாங்க இது 8, இதை 10 8 லெஸ் பண்ணால் 2 7, அப்போ 72, அப்போ காஸ் 72 டிகிரி. இதுக்கு இப்படி எழுதலாம், அவ்வளோதான். நான் கீழே இருக்கிறத அப்படியே வச்சுக்கிட்டேன், கேன்சல் பண்ணால் ஆன்சர் இஸ் 1. ஸோ ரொம்ப சிம்பிள். இதே தான் நான் அடுத்த சமுக்கு போட போகிறேன் பாருங்கள். டேன் 26 நான் ஏதாவது ஒன்றை மட்டும் மாற்ற ட்ரை பண்ணுறேன். காட் 64 பார்த்தீங்கன்னா டேனை காம்ப்ளிமெண்ட்ரி எழுதுனா காட்டு 26 வேணால் 90 26 லெஸ் பண்ணுங்கள். 4 இது 8 இருக்கும், அப்போ 6, அப்போ 64 டிவைடட் பை காட் 64. அதாவது இதோட காம்ப்ளிமெண்ட்ரி மட்டும் எழுதிக்கிட்டேன், காம்ப்ளிமெண்ட்ரி மீன்ஸ் அதுக்கு அது ஈக்குவல், அதனால் அதை சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம் நடத்தும் சரிங்களா. அதுக்கு கேன்சல் பண்ண ஆன்சர் இஸ் 1. ரொம்ப ஈஸியான ஒரு சம். இப்போ வாங்க தேர்ட் சம் பாருங்கள். இப்போ காஸ் 48 டிகிரி மைனஸ் சைன் 42 டிகிரி, நான் இதுக்கு மட்டும் காம்ப்ளிமெண்ட்ரி எழுதுறேன். அதாவது ஏங்க சார் அதுக்கு மட்டும் எழுதுறீங்கன்னா, காம்ப்ளிமெண்ட்ரி அதுக்கு மட்டும் கிடையாது, அதை மாற்ற ட்ரை பண்ணுறேன். அதுக்கு பதிலாக வேறு என்ன எழுத முடியுங்கிறதான் காம்ப்ளிமெண்ட்ரி ரூலு. இதுக்கு பதிலாக வேறு என்ன எழுத முடியும், காஸ் 48 இருக்கு இல்லைங்களா, காஸோட காம்ப்ளிமெண்ட்ரி சைன், 48 காம்ப்ளிமெண்ட்ரி 90 48 லெஸ் பண்ணுங்கள். 2 அப்போ இது என்ன இருக்குது, 8 42, அப்போ 48 சைன் காஸ் 48 இருந்தால் காம்ப்ளிமெண்ட்ரி ரூல் படி உங்களால் அந்த இடத்துல சைன் 42 ஃபில் பண்ண முடியும், நான் ஃபில் பண்ணுறேன். அப்போ சைன் 42 ஃபில் பண்ணிட்டேன், ஆல்ரெடி அங்கே இருக்கிறது அப்படியே இருக்குது. அப்போ சைன் 42 மைனஸ் சைன் 42 0. ஸோ இப்படி தான், அதாவது காம்ப்ளிமெண்ட்னா இந்த இடத்து இருக்க இதை பிளேஸ் பண்ண முடியும், ஏன்னா இது ரெண்டு ஈக்குவல் காம்ப்ளிமெண்ட்ரி ரூல் படி. ஸோ அதை பிளேஸ் பண்ணுற அவ்வளோதான். ஸோ இப்போ பாருங்கள் 4th சம்மோட ரூலு. ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு சம்மை, கொசிக்கன் 31 டிகிரி மைனஸ் சீக்கன் 59 டிகிரி. ஸோ நான் இதெல்லாம் பார்த்தேன்னா, இந்த கொசிக்கன் 39 டிகிரி இருக்கு இல்லைங்களா, இதோட காம்ப்ளிமெண்ட்ரி சீக்கன், 31 காம்ப்ளிமெண்ட்ரி 90 31 லெஸ் பண்ணிவிடுங்க. லெஸ் பண்ணால் இந்த இடத்துல 10, அப்போ 9 வரும், 8 அப்போ 59 வருது, அப்போ சீக்கன் 59 டிகிரி. இதை நான் அப்படியே எழுதியிருக்கேன் பாருங்கள், இது ரெண்டு ஈக்குவல், அப்போ இதுக்கு இது பண்ணிச்சுன்னா 0 சார். ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு சம் சரிங்களா. ஸோ இப்படி போட்டிங்கன்னா சார் இப்படி கொடுத்தா ஆன்சர் கொடுக்கணும், இது 1 மார்க்கில் தான் கேட்பாங்க, இதை தாண்டி 1 மார்க்கில் என்ன பண்ண முடியும், டேரெக்டாக ஆன்சர் தான் எழுத முடியும் சரிங்களா. ஸோ இப்படி போட்டாவே 1 மார்க் கொடுத்துருவாங்க போர்டில். ஸோ ஒருத்தர் நம்ம அடுத்த ஒரு சம் பார்ப்போங்க. ஸோ வாங்க நம்ம அடுத்த சமுக்கு போவோம். ஸோ அடுத்த சம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 10:48, 10:23, 10:42, 67 கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ ஃபஸ்ட் சம் பாருங்கள் சொல்யூஷன்.
அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இஸ் ஈக்குவல் டு ஒன்னு ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒன் வர மாதிரி நம்மளை தான் செலக்ட் பண்ணி அதை சப்ஸ்டியூட் பண்ணணும் தவிர இதுதான் எப்படிங்க சார் அப்படின்னா அவங்க கேட்டதை நம்ம கொண்டு போய் கொடுக்கணும். அதை நம்ம வந்து பாருங்கள் இப்போ 10:48 இருக்கு இல்லைங்களா. ஸோ இதோட காம்ப்ளிமெண்ட்ரி பாருங்கள், 10 காம்ப்ளிமெண்ட்ரி காட் 48 காம்ப்ளிமெண்ட்ரி 42 90 லெஸ் பண்ணிங்கன்னா கிடைக்கும். ஸோ காட் 42 மாதிரியே அதோட ரெசிப்ரோக்கல் 10:42 இருக்கான்னு பாருங்க இருக்கு, அப்போ அதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இப்போ 10:23 இருக்கு இல்லைங்களா, அதோட ரெசிப்ரோக்கல் பார்த்தீங்கன்னா சாரி காம்ப்ளிமெண்ட்ரினா 10 காம்ப்ளிமெண்ட்ரி காட்டு, 23 காம்ப்ளிமெண்ட்ரி 67. ஸோ இதுவும் இருக்கு, அப்போ காட் 67 வந்துருக்குனா 10:67 இருக்குன்னா கேன்சல் பண்ண முடியும். ஸோ அதனால நான் அதை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல. ஸோ திரும்ப திரும்ப ஒரு வேர்டு யூஸ் பண்ணுற நல்லா கவனிச்சுக்காங்க. இதோட காம்ப்ளிமெண்ட்ரி எடுத்தோம்னா அதுக்கு பதிலாக அதோட காம்ப்ளிமெண்ட்ரியை யூஸ் பண்ணிக்க முடியுங்கிறனால இதுக்கு பதிலாக இது காம்ப்ளிமெண்ட்ரி நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். சார் நான் ஏன் சார் இதுக்கு மட்டும் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அவங்க கேட்டதை ப்ரூஃப்காக நான் தேவையானதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறேன் சரிங்களா. ஸோ இப்போ காட் 42 1/10 காட்னா 1/10னா முன்னாடியே ப்ரூவ் பண்ணியிருந்தோம் இன்ட்டு இதுக்கு 1/10 67 இதை அப்படியே வச்சுக்கிட்டேன். ஏன்னா நான் கேன்சல் பண்ணோம் இல்லைங்களா 10:67. இப்போ பாருங்க இந்த 10:67 10:42 10:42 கேன்சல் ஆயிடுச்சுன்னா அப்போ ஆன்சர் இஸ் 1:1. தட்ஸ் ரொம்ப ஈஸியான ஒரு சம் சரிங்களா. ஸோ செகண்ட் சம் போடுவாங்க. அப்போ காஸ் 38 இருக்கு இல்லைங்களா, அப்போ காஸோட காம்ப்ளிமெண்ட்ரி நமக்கு சைன் 38 காம்ப்ளிமெண்ட்ரி 52 சரிங்களா. ஸோ சைன் 52 எழுதியாச்சு. ஸோ அடுத்து காஸுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி சைன் 52 காம்ப்ளிமெண்ட்ரி 38 மைனஸ் அங்கே இருக்கிறது அப்படி எழுதுங்க சைன் 38 சைன் 52. ஸோ டைரெக்டாக சைன் 52 38 சைன் 38 52 லெஸ் பண்ணால் 0. ஏன்னா இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது. ஸோ லெஸ் பண்ணது அதாவது 2-2 0 மாதிரி. சார் இப்படிலாம் போட முடியுமா, இது 1 தான் கேட்க முடியும், இதை தாண்டி பெருசாக எதுவும் கேட்க முடியாது. ஸோ இவ்வளோ போட்டாவே போதும். நீங்கள் இந்த காம்ப்ளிமெண்ட்ரியை மட்டும் மாற்றி எழுதிட்டிங்கனாவே போகும். ஆக்சுவலாக நான் டைரெக்டாக போட்டுறப்ப நீங்கள் கொஸ்டின் எழுதி கிவன் சொல்லி எழுதி போடுங்க. ஜஸ்ட் சிம்பிள், நீங்கள் காம்ப்ளிமெண்ட்ரி எழுதிட்டீங்கனாவே போர்டில் உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி எழுதாத போட்டால் தான் உங்களுக்கு ஆன்சர் கொடுக்க மார்க் கொடுக்க மாட்டாங்க சரிங்களா. ஸோ வாங்க நம்ம அடுத்த ஒரு சம் பார்ப்போம். ஸோ நான் அடுத்த ஒரு 2 எழுதியிருக்கேன் பாருங்கள். ஸோ இது எப்படி பார்த்தாலும் இதில் வந்து ஃபைண்ட் வேல்யூ ஆஃப் ஏ கேட்டிருக்காங்க, இதில் இதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு சம், சிம்பிள் ஸ்டெப்லாம் முடிச்சிடலாம் பாருங்கள். இப்போ டேன் 2a இஸ் ஈக்குவல் டு காட் ஏ மைனஸ் 18 சொல்லியிருக்காங்க. இதோட காம்ப்ளிமெண்ட்ரி எழுதலாம். இப்போ டேனோட காம்ப்ளிமெண்ட்ரி காட்டுன்னு சொல்லியிருக்கேன். 2a இதோட காம்ப்ளிமெண்ட்னா 90 அதை லெஸ் பண்ணுங்கன்னு சொன்னோம் இல்லைங்களா. இங்கே வேற வேரியபிள்ஸ் வந்ததுனால நம்ம நம்பர்ஸ் ஆஃப் அதை லெஸ் பண்ண முடியாது, அதனால் அப்படியே வச்சுக்கிட்டேன். டிவிடன் காட் ஏ மைனஸ் 18 நான் இதுக்கு மட்டும் காம்ப்ளிமெண்ட்ரி எழுதியிருக்கேன் சரிங்களா. அப்போ அதாவது இப்படி இருந்தால் இப்படி யூஸ் பண்ண முடியும், அதுதான் காம்ப்ளிமெண்ட்ரி டிவிட். அப்போ இந்த காட்டு கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா இப்போ 90-2a ஈக்குவல் டு ஏ மைனஸ் 18. இப்போ 90-18 இருந்தவுனா +18, ஏன்னா வேரியபிள்ஸ்லாம் ஒன் சைடு கொண்டு போகிறேன், +a இருக்கு, -2 இருந்தவுனா +2a. அப்போ 90+18 108 இஸ் ஈக்குவல் டு 3 times a. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 108 டிவைடட் பை 3. 1 3 3 3 3 9 6 3 18. அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 36 degrees. ரொம்ப ஈஸியான ஒரு சம் சரிங்களா. ஸோ பெருசாக ஒன்றுமே இல்லை. ஸோ இந்த சம்க்கு வருவாங்க சொல்யூஷன். இந்த சம் அதே தான். டேன் ஏ இஸ் ஈக்குவல் டு காட் பின்னு சொல்லியிருக்காங்க. டேனோட காம்ப்ளிமெண்ட்ரி காட், ஏவோட காம்ப்ளிமெண்ட்ரி 90 அதை லெஸ் பண்ணால் அதோட காம்ப்ளிமெண்ட்ரி கிடைச்சிடும் சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம இப்படி எழுத முடியும். அப்போ காட்டுக்கு காட்டு அடிச்சிருங்க. அப்போ 90-a = b இருந்தால் மைனஸ் எந்த பக்கம் முடிச்சுன்னா +a. அப்போ +a+b. அப்போ a+b ஈக்குவல் டு ஹென்ஸ் ஃப்ரூட். ஹென்ஸ் ஃப்ரூட் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணாத விட்டுறாதீங்க, எழுதிருங்க. ஸோ தட்ஸ் ஆல். ஸோ இந்த மாதிரி இந்த 2 ரொம்ப ஈஸியாக போட முடியுது. எல்லாமே 1 தான் கேட்பாங்க. மேக்ஸிமம் கேட்டால் 2 இந்த சம் கேட்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது சரிங்களா. ஸோ அடுத்த ஒரு சம் பார்ப்பாங்க. ஸோ அடுத்த ஒரு 2 எழுதிருக்கு பாருங்க. ஸோ இந்த சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சீக்கன் 4 ஈக்குவல் டு கொசிக்கன் a-20 அந்த a கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு சம் சரிங்களா. ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்கிறது சீக்கன் 4a = கொசிக்கன் a-20 கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ நமக்கு சீக்கனோட காம்ப்ளிமெண்ட்ரி எழுதுவோம். சீக்கனோட காம்ப்ளிமெண்ட்ரி கொசிக்கன் டி கொசிக்கன்னு சொல்லியிருக்கேன். 4a காம்ப்ளிமெண்ட்னா 90 அதை அப்படி எழுதணும்னா நமக்கு 4a கிடையாது, அதாவது காம்ப்ளிமெண்ட்ரி கிடைச்சிடும். அதாவது இந்த இடத்துல இருக்கிறத காம்ப்ளிமெண்ட்ரி வேணும்னா சிம்பிள் 90-, அதை அப்படியே எழுதுங்க. அப்போ இஸ் ஈக்குவல் டு கொசிக்கன் a-20. இந்த மாதிரி உங்களால் டைரெக்டாக எழுத முடியும். கொசிக்கன் கொசிக்கன் அடிச்சிருங்க. அப்போ 90-4a இஸ் ஈக்குவல் டு a-20. அப்போ 90-20 இருந்தவுனா +20, ஆல்ரெடி +a இருக்கு, -4 இருந்தவுனா +4a. அப்போ டோட்டலாக 110 ஈக்குவல் டு
5 டைம் ஏன்னு கிடைச்சிருக்கு. அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 110 டிவைடட் பை 5, கேன்சல் பண்ணால் 22 டைம்ஸ். அப்போ தேர்ஃபோர் ஏ இஸ் ஈக்குவல் டு 22. ரொம்ப ஈஸியான ஒரு சம். அதே மாதிரி இந்த சம்முக்கு வருவோம். என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள், இஃப் ஏ பி அண்ட் சி ஆர் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள், இதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஷோ தட் இதை நம்ம யூஸ் பண்ண முடியாது, ஆனால் இதுக்கு தகுந்தப்பில் நம்ம செம்மை போட முடியும். இப்போ பாருங்கள், அவங்களே ஏபிசிங்கிறது இன்டீரியர் ஆங்கிள் தான் ட்ரையாங்கிள்னு சொன்னால், அப்போ ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு 180 டிகிரி. ஏன்னா சம் ஆஃப் த இன்டீரியர் ஆங்கிள் ஆஃப் த ட்ரையாங்கிள் இஸ் 180 டிகிரி. ஸோ போட்டாச்சு. நான் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு பி பிளஸ் சி தான் வேணும்னா, நான் பி பிளஸ் சி இந்த பக்கம் வச்சுட்டு இது அந்த பக்கம் கொண்டு போகிறேன் ஏவை. அப்போ 180 மைனஸ் ஏ, எனக்கு இங்கே 2 வேணும்னு சொல்லியிருக்காங்க, அதனால் ரெண்டு பக்கமும் நான் டிவைடட் பை 2 போடுறேன். அப்போ 180 மைனஸ் ஏ இருக்கு இல்லைங்களா, டிவைடட் பை 2 டிவைடட் பை 2. ஸோ இதை கேன்சல் பண்ண முடியாது. அப்போ பி ப்ளஸ் சி டிவைடட் பை 2 வச்சுக்கிட்டேன், இது கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணால் 90. அப்போ 90 மைனஸ் ஏ பை 2. இப்போ ரெண்டு பக்கமும் சைன் எடுங்களேன். சைன் பி ப்ளஸ் சி டிவைடட் பை 2, சைனால் மல்டிப்ளை பண்ணுறேன். சைன் 90 மைனஸ் ஏ பை 2, காம்ப்ளிமெண்ட்ரி ரூலை யூஸ் பண்ணுங்கள். சைன் பி ப்ளஸ் சி டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு சைன் 90 மைனஸ் தீட்டா காஸ் தீட்டா, காம்ப்ளிமெண்ட்ரி ரூல். சைனோட காம்ப்ளிமெண்ட்ரி காஸ் 90 மைனஸ் தீட்டானா இங்கே என்ன இருக்கும் அதை போடுவோம். ஹென்ஸ் ஃபோர். ஸோ இந்த மாதிரி நம்மளால் ரொம்ப ஈஸியாக சம்ஸ் போட முடியும், சரிங்களா? ஸோ இதை தொடர்ந்து நம்ம அடுத்த வீடியோஸில் பார்க்க போகிறது, இதோட கண்டினியூஸ் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த வீடியோஸில் நான் இனிமேல் இன்னொரு ரெண்டு வீடியோஸ் முடிச்சதுக்கப்புறம், அதுக்கப்புறம் போர்டில் எப்படிலாம் குவஸ்டின்ஸ் கேட்பாங்கிற நிறைய வீடியோஸ் போகிறதா இருக்கேன். ஸோ என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ நானும் கூட ராமகிருஷ்ணன், நம்ம அடுத்த வீடியோஸில் நம்ம பார்ப்போம். ஸோ தேங்க்யூ. ஸோ என்னோட இன்ஸ்டியூட் பார்த்தீங்கன்னா வசந்தம் லேர்னிங் இன்ஸ்டியூட், நான் சேலத்தில் தான் இருக்கேன். என்ன நீங்கள் கான்டாக்ட் பண்ணோம் அப்படின்னா, என்னோட கான்டாக்ட் நம்பர் பாருங்கள், இங்கே எழுதுறேன். 8610843041 and 9600216545. இந்த நம்பருக்கு என்ன கான்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு கிளாஸஸ் வேணும்னாலும் சரி இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ நான் உங்கள் ராமகிருஷ்ணன், தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோட போகும்.